வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி நாங்கள் மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்ல போகிறோம். மீன் குழம்பு வைக்கிறது முதல்ல நம்ம வந்து மீனை நல்லா நறுக்கணும், நறுக்கி கழுவிடணும். மீன் அறுக்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் கமெண்ட்டில் சொல்லுவோம், உங்களுக்கு தனியாக நாங்கள் வீடியோ போகிறோம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, ஒரு புளி, புளி வந்து கரைக்கிறதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு ஒரு புளி வந்து எடுத்துக்கணும். அடுத்து வந்து இதுக்கு வந்து தக்காளி, ரெண்டு கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகா, ஒரு ஆச்சு மிளகா அப்படி பாக்கெட் வேணும். அது மாதிரி வந்து நம்ம கரைக்கணும். அது மாதிரி ஒரு கை அளவு, கொஞ்சம் கையளவு நம்ம வந்து உப்பு எடுத்துக்கணும். அது மாதிரி இதுக்கு வந்து புளி தண்ணி கரைக்கணும். புளி தண்ணி கரைக்கிறது பதிலாக வந்து புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்க இப்படி கரைக்கணும் பாருங்க. நம்ம வந்து உப்பு போட்டு பார்த்தது வந்து நம்ம வந்து புளி தண்ணியும் வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஆச்சு மிளகா பொடி பாக்கெட் வச்சுருந்தோம்ல, அங்கே பொட்டி ரெண்டு தக்காளியும் பண்ணி நல்லா பிசையணும். அது மாதிரி அந்த மிளகா பொடி வந்து நல்லா கரையிற மாதிரி, கட்டி கட்டி இல்லாத மாதிரி நம்ம நல்லா வந்து அதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். அது புளி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நிறையா குழம்பு வேணும்னா நீங்கள் நிறையா போட்டுக்கலாம். உங்களுக்கு 2 கிலோ மீனுக்கு நீங்கள் குழம்பு வைக்கணும்னா ரெண்டு பாக்கெட் ஆச்சு மிளகா பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது மாதிரி எல்லா வெங்காயம் கருவேப்பிலாம் கொஞ்சம் நீங்கள் கூட்டி கூட்டி போட்டுக்கலாம். இங்கே வந்து எப்படியும் நல்லா இருக்கு, நறுக்கி நறுக்கி வச்சுக்கிறணும். இங்கே பாருங்க எப்படி கிளையின்னு பாருங்க, நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். தக்காளியும் நல்லா கரையிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் சாரும். இங்கே பாருங்க எப்படி தான் கரைக்கணும். இந்த கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடணும். அது திட்டு திட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் கலக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த தக்காளியோட தூளை எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். தக்காளி தூள் இல்லாமல் தக்காளி தூளை அப்படி சொல்லணும்னா நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அந்த இதுவே தெரியக்கூடாது அந்த தக்காளியை. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரெடியாச்சு. இந்த நம்ம வந்து வெட்டி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் கொஞ்சம் வெந்தயம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து அடுப்பில் வந்து சட்டி வச்சு அதை காய விடணும். இங்கே பாருங்கள் கொஞ்சம் நேரம் காய விடணும். இந்த சட்டி சூடாகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கிறோம் அடுப்பில். அப்புறம் அடுப்பில் வச்சுக்கிறோம் கொஞ்சம் நேரம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ நீங்கள் அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றணும், நிறையெல்லாம் ஊற்றிடக்கூடாது. நிறையா ஊற்றணும், அப்படி மேலே தெரியும். அதனால் நம்ம கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றணும். நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடாக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாது எப்படி கண்டுபிடிச்சா, நம்ம மீனை கொதிச்சு கொதிச்சு வரும். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம பொறுத்து தான் இருக்கணும். எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்து வெந்தயத்தை போடணும். இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் நாங்கள் எத்திக்க எரிச்சிக்கிறோம். இந்த லேஸ் லேஸாக எண்ணெய் சூடாகிட்டு வருது பாருங்க. எண்ணெய் சூடான பிறகு நாங்கள் வந்து வெந்தயத்தை போடுறோம். வெந்தயத்தை போட்டுட்டு நறுக்கி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போடலாம். இது பாருங்க ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடிச்சு பொடிச்சாக வெட்டிக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நடுவில் கீறி போடலாம். இங்கே மிளகாய் வந்து பெருசு சின்ன சின்னதாக நறுக்க தேவையா, நீங்கள் நடுவில் கீறி ஒன்றும் போட்டால் போதும். நாங்கள் ரெண்டு மிளகாலாம் எடுத்துருக்கோம். உங்களுக்கு நிறையா உரப்புங்கன்னா நீங்கள் நிறையா மிளகாவே போட்டுக்கலாம். அடுத்து வந்து நாங்கள் கருவேப்பிலையும் முழுசாலாம் போடுறோம். பாருங்கள் இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி எடுக்கலாம். நம்ம போட்டோம் அப்படின்னு நம்ம மூடிச்சு போயிடக்கூடாது. மூடிச்சு கொஞ்சம் நேரம் வந்து பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா அதை உள்ளே எல்லாமே கறிவிடும். அதனால் நம்ம வந்து கை விடாமல் திண்டி வைக்கணும். அப்படி திண்டி விடாமல் நம்ம போட்டு மூடி வச்சோம்னா அது கறி போயிடும். அது மாதிரி குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது பார்த்துக்கோங்க. நல்லா கிண்டணும், அது வதங்கி அது வந்து கருக விடக்கூடாது. அப்படியே அடிபிடிக்காமல் நல்லா நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அது லேட்டாக வெந்து வரையில் நம்ம கொஞ்சம் பதமாக நம்ம அந்த புளி தண்ணியை கரைச்சி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஆனால் நம்ம கிண்டிட்டு தான் இருக்கணும். இருந்தாலும் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா சூடுக்கு அப்படியே அது வந்து கருகி போயிடும். நல்லா கிண்டணும். இந்த பாருங்க மறுபடியும் நாங்கள் கிண்டோம். நம்ம விட்டுட்டு மூடி போனோம்னா அது கறி நல்லா கிண்டணும். கிண்டோம்னா கொஞ்சம் குழம்பு டேஸ்ட் ஆகிறது. அடுத்து நம்ம வந்து கரைச்சி இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் நாங்கள் ஊற்றுறோம். பாருங்கள் பையை தான் ஊற்றணும், நீங்கள் வேகமாக ஊற்றிடாதீங்க. நம்ம மேலே தெரித்து வந்துடும். வச்சுட்டு அதை வந்து நம்ம கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே பாருங்கள் கொதிக்கிறதுக்கு. கொதித்த பிறகு நம்ம வந்து மீனை போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஓரா குழம்பு மீன் தான் வைக்கிறோம். நீங்கள் எந்த குழம்பு மீனாக இருந்தாலும் நீங்கள் எப்படி வைங்க நல்லாயிருக்கும். மீனை பொறுமையாக தான் எடுத்து போடணும். சேர்ந்தாலும் அது உடஞ்சிட கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாகவே எடுத்து போடுங்க. பாருங்கள் இப்படி தான் போடணும்.
நீங்கள் மொத்தமாக கொட்டிடாதே, தனித்தனியாக எடுத்து வைங்க. ஏன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று இருந்து ஒழுங்காக வேகாது, அதான் தனித்தனியாக வச்சுக்கிறீங்க. அது மாதிரி நீங்கள் கொஞ்சோண்டு குழம்புக்கு கொஞ்சோண்டு மீன் தான் போடணும். நீங்கள் அதிக மீன்லாம் பெரிய செடியில் வச்சு பெரிய மிளகா பொடி போட்டு நீங்கள் பெருசு பெருசாக தான் வைக்கணும். பெரிய செடியில் பெரிய தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப வைக்கணும். சின்னதுனால கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கணும். கொஞ்சம் மீன் தான் போடணும். நீங்கள் நிறைய மீன் போட்டிங்கன்னா குழம்புலாம் கீழே கொட்டிடும். அதனால் நீங்கள் வந்து சின்ன பாத்திரம் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம மூடி வச்சுட்டு அது அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா குழம்பு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நாங்கள் எடுத்து காட்டும் பாருங்க, இங்கே பாருங்கள் எப்படி கொதிச்சு வருதுன்னு. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம இறக்கணும். எப்படி கொதிச்சு பாருங்கள், நம்ம கொஞ்சம் கிண்டிக்கலாம். கிண்டுனா வேகமாக கிண்டக்கூடாது, லேசாக கிண்டிடணும். இந்த மீன்லாம் உடஞ்சிடும். இங்கே பாருங்கள் இப்படி தான் பைய கிண்டி விடணும். நாங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இன்னும் கொஞ்சம் நாங்கள் இங்கே வத்து விடணும். கொஞ்ச நேரம் நம்ம இதை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் செஞ்சு நம்ம இறக்கலாம். இன்னும் கொஞ்சம் பாருங்கள், ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம்னா இந்த பாட்டு வச்சு கொஞ்சம் வத்தி இருக்குது. அதனால் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் எவ்வளோ அழகாக அந்த வெந்து அந்த ஆவி பறக்குது பாருங்கள். இது வெந்துச்சு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த எடுக்கையே கொஞ்சம் லேஸ் அப்படியே உடையிற மாதிரி இருக்கும். நம்ம வெந்துச்சுன்னா அது பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே தண்ணியாக வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக வச்சுக்கிறோம். உங்களுக்கு கெட்டியாக வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வத்த விடணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க. இதோட குழம்பு வெந்துச்சு பாருங்க. இவ்வளோ தாங்க மீன் குழம்பு வைக்கிறீங்க. மீன் குழம்பு வைக்க ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க, இவ்வளோ தான் ஈஸி. இந்த மாதிரி உங்களுக்கு புதிய புதிய வீடியோக்கள் வேணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.